எஜுகேஷனல் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாரதியை அடியொற்றி எளிய பதங்களில் கவிதை இயற்றி மக்கள் மனங்களை கவர்ந்த கவிஞர்களில் ஒருவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவர் தமிழ் மலையாளம் ஆங்கிலம் ஆகிய மும் மொழிகளிலும் புலமை பெற்றவர் தமிழ் கவிதை கல்வெட்டு ஆராய்ச்சி சமூக சீர்திருத்தம் நூல் பதிப்பு பெண் விடுதலை முதலியவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் நாஞ்சல் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் ஆசிய ஜோதி குழந்தை செல்வம் கீர்த்தனைகள் மலரும் மாலையும் முதலியன இவர்தும் படைப்புகளாகும் உள்ளத்து உள்ளது கவிதை என்ப உருவெடுப்பது கவிதை தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்றும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்பன இவர் படைப்புகளின் துளிகளாகும் சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கவிமணி என்ற பட்டம் அளித்து சிறப்பித்தது இப்பெருமகரார் இயற்றிய மலரும் மாலையும் என்ற நூலிலிருந்து கோவில் வழிபாடு வாழ்க்கை தத்துவங்கள் ஆகிய தலைப்புகளில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புகழ் பெற்ற கவிஞர் பக்தி பாடல்கள் இலக்கியம் பற்றிய பாடல்கள் வரலாற்று நோக்குடைய கவிதைகள் குழந்தை பாடல்கள் இயற்கை பாட்டுக்கள் வாழ்வியல் போராட்ட கவிதைகள் சமூக பாட்டுக்கள் தேசிய பாட்டுக்கள் வாழ்த்துப்பாக்கள் பாக்கள் கவிதைகள் கவிதைகள் சுவைப்பாக்கள் என நீண்டுகொண்டே செல்கின்றது இவருடைய கவிதை பயணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தேரியில் சிவதான பிள்ளை ஆதிலக்ஷ்மி தம்பதியருக்கு இரண்டு பெண் குழந்தைகளை அடுத்து மூன்றாவதாக தேசிக விநாயகம் பிறந்தார் இரண்டு பெண்களுக்கு பின் பிறந்த ஆன்மகவுக்கு தான் வணங்கும் தேசிக விநாயகரின் பெயரையே வைத்தார் சிவதான பிள்ளை ஒன்பதாவது வயதில் தன் தந்தையை இழந்தார் படித்த கவிமணியின் ஆசிரியர் பயிற்சி முடித்து தான் படித்த பள்ளியிலேயே ஆசிரியர் ஆனார் உமையம்மை என்னும் பெண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மனம் முடித்தார் நாஞ்சில் நாட்டார் தன் மனைவியை குட்டி பிழாய் என்று அழைத்துக் கொண்டிருந்த நாட்களில் கவிமணி தன் மனைவியை தாயே என்று மரியாதையுடன் அழைப்பார் குழந்தை பேர் இல்லாத கவிமணி தனது அக்காள் மகன் சிவதானுவை தனது மகன் போலவே வளர்த்தார் குழந்தைகள் இலக்கியம் வளர வழிகாட்டியவர் கவிமணியே மற்றும் பலர் எழுதிய கவிதைகள் குழந்தைகளுக்கும் ஓரளவு பயன்படக்கூடியன எனவிருந்த காலத்தில் குழந்தைகளே பாடி மகிழக்கூடிய குழந்தை பாடல்களையும் பாடியுள்ள தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கே துள்ளிக் கொதிக்கியது கன்று அம்மா என்றழைக்கது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று என்று அழகிய எளிய இனிய பாடல்களை பாடி மகிழ்ந்து ரசிக்காத தமிழ்நாட்டு குழந்தைகளும் உண்டோ ஆங்கில அறிஞர் எட்வின் எர்னால்ட் எழுதிய ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஏசியா என்பதை தேசிய விநாயகம் பிள்ளை இனிய நடையில் தழுவி எழுதியுள்ளார் தழுவல் என்பது தெரியாமல் அவை அவருடைய சொந்த படைப்பு போலவே புதுமையும் சுவையும் கலந்து விளங்குகின்றன பாரசீக கவிஞர் உமருகயாம் பாடல்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பாக எட்வர்ட் ஃபிக்ஸ் ஜெரால்ட் எழுதியவற்றை தழுவி இவர் பாடிய பாடல்களும் தமிழ்நாட்டு சூழ்நிலையோடு இணைந்த சிறந்த இலக்கிய செல்வங்களாக அமைந்துள்ளன ஆராய்ச்சித் துறையிலும் தேசிய விநாயகம் பிள்ளை பல அரிய பணிகளை ஆற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் மனோன் மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு கட்டுரையை எழுதினார் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக இருந்தார் கம்பராமாயணம் திவாகரம் நவநீத பாட்டியல் முதலிய பல நூல்களின் ஏட்டுப் பிரதிகளை தொகுத்திருக்கின்றார் காந்தலூர் சாலை பற்றிய ஆய்வு நூலை எழுதினார் இவர் பெற்ற விருதுகள் இருபத்தி நான்கு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழகவேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் கவிமணி என்ற பட்டம் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் அண்ணாமலை அரசர் ஆத்தங்குடியில் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் பெரும் பொருள் வழங்க முன்வந்தபொழுது அதை வாங்க மறுத்துவிட்டார் இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இயற்கை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கவிமணிக்கு தேரூரில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டது அக்டோபர் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்திய அரசு முத்திரை வெளியிட்டு சிறப்பித்தது கவிமணி அவர்கள் எழுதிய நூல்கள் ஆசிய ஜோதி மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியும் கதர் பிறந்த கதை பாடல்கள் தேவியின் கீர்த்தனங்கள் குழந்தை செல்வம் கவிமணியின் உரைமணிகள் கவிமணியின் கவிதை நயத்தை கலந்து ரசித்த ரசிகமணி டி கேசி அவர்கள் தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம் அரிய செல்வம் தெவிட்டாத அமிர்தம் ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு வாடாத கற்பக பூச்செண்டு என்று பாராட்டியிருக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிவிஆர் educational சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணிடுங்க